வாழ்க்கைனா ஆயிரம் இருக்கும், அது நம்ம ஜாலியா இருக்கும். எப்பயும் போல இன்னைக்கு நம்ம COVID-19 அண்ட் லாக்டவுன் அப்டேட்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி புதிய வகையான கொரோனா வைரஸ் இந்தியாக்குள்ள நுழைஞ்சிருச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கண்டிப்பா நீங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க. அந்த விஷயத்தை பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்டே அபிஷியலா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. என்ன அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, இந்தியாக்குள்ள நியூ வகையான கொரோனா வைரஸ் என்ட்ரி ஆயிருச்சு. அதை வந்து எப்படி கிளாசிஃபை பண்ணிருக்காங்க அப்படின்றத பாத்தீங்கன்னா, டபுள் மியூட்டன்ட் வேரியன்ட் அப்படின்றத அந்த இப்ப நியூ ஃபார்ம் ஆஃப் கொரோனா வைரஸ் கிளாசிஃபை பண்ணிருக்காங்க. இது இந்தியால பரவிருச்சா அப்படின்றத கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. ஃபாரின்ல இருந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்களா, அவங்களுக்கு தான் இந்த வைரஸ் வந்து டெஸ்ட் பண்ணிருந்ததுல டெஸ்ட் பண்ணதுல இந்த வைரஸ் வந்திருக்கு. சோ அதனால நம்ம பயப்படுற அவசியம் இல்ல. பட் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சிருக்கு, பரவாயில்ல, நுழைஞ்சிருக்கு. ஃபாரின்ல இருந்து வந்தவங்களுக்கு தான் இந்த கொரோனா இப்ப நியூ ஃபார்ம் ஆஃப் கொரோனா வந்திருக்கு. பிளஸ் இதே நாள், இந்த நாள் உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா, மறக்க முடியுமா? போன வருஷம் இந்த நேரம் மார்ச் 24 தான் நம்ம பிரதமர் மோடி அவர்கள் வந்து அறிவிச்சாங்க. இப்பல இருந்து April 14 வரையும் நமக்கு ஃபுல் லாக்டவுன், ஊரடங்கு அப்படின்றத அனௌன்ஸ் பண்ணாங்க. பட் அதே டேட்ல தான் நியூ ஃபார்ம் ஆஃப் கொரோனாவும் வந்திருக்கு. சும்மா ஒரு கோயின்சிடன்ஸ் தான், நான் ஒன்னும் பயமுடுத்துல. நமக்கு என்ன லாக்டவுனால என்னன்னே தெரிஞ்சிருக்கு. அதுல நம்ம பாட்டு சும்மா ஜாலியா சுத்திக்கிட்டு இருந்திருப்போம். திடீர்னு ஸ்கூல் காலேஜ் லீவுப்பா, எங்கேயுமே வெளியில போக கூடாது, வரக்கூடாது, வீட்டுக்குள்ளே இருக்கணும். நிறைய பேர் பிசினஸ் போச்சு, ஜாப் போச்சு, நிறைய வேலைகள் போனிச்சு, நிறைய பேர் சம்பளமே இல்லாம கஷ்டப்பட்டாங்க. நிறைய கஷ்டத்தை எல்லாம் அனுபவிச்சு கடைசியில ஜூன் மாசத்துல இருந்துதான் நமக்கு வந்து லாக்டவுன்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா ரிமூவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. பட் போன வருஷம் நம்மகிட்ட வந்து ரொம்பவே பயம் இருந்துச்சு, பிகாஸ் வேக்சின் இல்ல. இந்த வருஷமும் பயம் இருக்கு, ஆனா நம்மகிட்ட வேக்சின்ற ஒரு ஆறுதல் இருக்கு, அதனால வேக்சின் போட ஆரம்பிச்சிருங்க. அது மட்டும் இல்லாம இப்ப தமிழ்நாட்டுல சுகாதாரத்துறை வந்து என்ன அறிவிச்சிருக்காங்கன்னா, இப்ப வேக்சினேஷன் வந்து ஒரு 10 நாளைக்கு மட்டும்தான் எங்கிட்ட இருக்கு அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இது வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப ஷாக்கா இருந்துச்சு. ஆனா பயப்படவே பயப்படாதீங்க, 10 நாள் கழிச்சு அடுத்து நாங்க வேக்சினேஷனை கொண்டு வந்துருவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. பிளஸ் இப்ப எந்தெந்த காலேஜ்ல என்னென்ன யார் யாருக்கு கொரோனா வந்திருக்கு அப்படின்றத பார்ப்போம். நம்ம தஞ்சாவூர்ல ஏற்கனவே ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல கொரோனா வந்திருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருந்தேன். அங்கே டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல கிட்டத்தட்ட 520 ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொரோனா வந்திருக்கா. பிளஸ் காலேஜஸ்ல ஒரு 4 காலேஜஸ்ல வந்து 18 மாணவர்களுக்கு கொரோனா வந்திருக்கு அப்படின்றத போட்டிருக்காங்க. ஒவ்வொன்னா இப்ப அதிகரிச்சுக்கிட்டு தான் இருக்கு. இந்தியால டோட்டல் கேசஸ் எவ்வளவு அப்படின்றத பாத்தீங்கன்னா, 47,202 கேசஸ் வந்திருக்கு. தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1000 அதிகமான கேசஸ் வந்து கிடையாது தான் இருக்கு. இது அதிகமாகிட்டுதான் இருக்கு. இதுக்கு ஒரே தீர்வு வேக்சினேஷன் மட்டும்தான். இப்ப இன்ஜினியரிங் காலேஜஸ்ல அண்ணா யூனிவர்சிட்டி அனௌன்ஸ் பண்ணிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்றத பாத்தீங்கன்னா, March 31 பைனல் செமஸ்டர்ஸ்க்கு வந்து எல்லா பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸையும் வந்து முடிச்சிடணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து எங்க மத்த செகண்ட் இயர் தேர்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஆன்லைன்ல கிளாஸஸ் நடத்த ஆரம்பிச்சிடணும் அப்படின்றத சொல்லிட்டாங்க. செமஸ்டர் எக்ஸாமும் ஆன்லைன்ல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இப்படியே ஒவ்வொரு மெஷர்ஸா எடுத்து வந்துகிட்டே இருக்காங்க. பிகாஸ் எலெக்ஷனுக்குள்ள நம்ம எப்படியாவது இந்த கொரோனா கவுண்ட்டை குறைக்கணும், அதான் நமக்கு வந்து ஒரே நோக்கம். அதனாலதான் வேக்சினேஷன் எல்லாருமே மேக்சிமம் எடுத்துக்கோங்க. ஓகே, நாளைக்கு இன்னொரு வீடியோல நான் உங்களை பாக்குறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்களுடைய தனுஷ் வாய்ஸ். தேங்க்யூ.